ஃபோன் பண்ணிட்டு வரானே இவனுக்கு சிறுப்பு எடுத்து காமிக்கணும் போல இருக்கு Excuse me please vandiye nipattunga please vandiye nipattunga sir hello excuse me edhukku sir en vandiye nerthringa konjam porumaiya irunga orangatta sonnuven kaaranatha sollama poiduvana enakkaga neenga oru 2 nimisham spend pannanum neenga pannuvinga department store la ungala watch panna matha ungalku help pandra manasu ungalku irukku oru nimisham indha file konjam paarengala please idhu file mattum illanga en life konjam paarengala please பெயர் அன்புச்செழியன் வயது 27 படிப்பு MBA உயரம் 5.8 எடை 70 கிலோ நல்ல பழக்கம் பிடித்தவர்கள் மீது அன்பு காட்டுவது கெட்ட பழக்கம் அதை தவிர வேற ஏதும் தெரியாதது வெளிப்படையாக பேசிவிடுவது மிஸ்டர் உங்க சுய புராணத்தல என்ன எதுக்கு படிக்க சொல்றீங்க இந்தாங்க மேடம் மேடம் ப்ளீஸ் மேல படிங்களே இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் எல்லாம் அதுல தான் இருக்கு படிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் படிங்க படிங்க மெதுவா அவசர தேவை ஒரு அழகான காதலி மேல படிங்க படிங்க தகுதி தண்டனாக மனதிற்குள் சேர்த்து வைத்திருக்கும் காதல் சோகம் இதுவரை அந்த காதலை பகிர்ந்து கொள்ள காதலி கிடைக்காதது வேலை அப்படி ஒரு காதலியை தேடுவது காதலி இதெல்லாம் வாசிக்கும் அழகு பெண் அப்பா நான் என்ன உங்க காதலியா இல்லங்க அதாவது நீங்க என் காதலிய வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் அப்ளிகேஷன் கொடுத்தேன் அதான் என்னங்க இது மொர பொண்ணு மாதிரி மொரக்கறீங்க நீங்க கோவப்பட்டாலும் அழகா இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல மாட்டேங்க நீங்க கோவத்தை விட சிரிப்புல தான் ரொம்ப அழகா இருக்கீங்க என்ன வழி மறிச்சு வம்பு பண்றீங்களா நான் யாரன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க நல்லா தெரியுங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல செருப்பு கழட்டி அதெல்லாம் பாத்துட்டு தாங்க இருந்தேன் இத பாருங்க ஏதோ தன்மையா டீசன்ட்டா ஃபைலோட அப்ரோச் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டதும் காதல் தாங்க ஆனா காங்கிரீட் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்குங்க எனக்கு வர வேண்டிய காதல் எப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தனோ ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க கேரக்டர் வைஸ் என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க அதாங்க உங்களை கண்டதும் அப்ளிகேஷன் நீட்டிட்டேன் இது பாருங்க உங்க பேரே குழந்தைகளுக்கு நல்ல தாத்தாவா இருப்பீங்க நீங்க சம்மதிச்சா வாட் உங்க குழந்தைக்கும் நல்ல தகப்பனா இருப்பீங்க Mr. Cherian, it's a different approach. Thank you. எப்பமே கொஞ்சம் டிஃபரண்ட் அப்ரோச் பண்ணதாங்க காதல ஜெயிக்க முடியும். ஆனா நீங்க ஜெயிக்க முடியாதே. என்னங்க சொல்றீங்க? ஏனா உங்க காதலுக்கு அவர் சம்மதிக்க மாட்டாரு. யாரு? என்னோட ஹஸ்பண்ட். என்னங்க சொல்றீங்க? Yes, Mr. Cherian. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. கழுத்துல தாலி, கால்ல மெட்டீரியல் ஏன் பார்க்காதீங்க? நாங்க மோதிர மாத்தி கல்யாணம் பண்ணிட்டோம். I'm sorry. உங்களுக்கு என்ன மாதிரியே பொண்ணு தான் வேணும்னா நல்லா தேடி பாருங்க. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மத்த 6 பேர்ல ஒருத்தி கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டா. So, all the best. என்ன வெயில் 48 டிகிரிங்கிறாங்க 50 டிகிரிங்கிறாங்க தாங்கலப்பா நாமக்கார நாமக்கார ஒரு டீ போட சொல்லுங்க மாஸ்டர் ஒரு டீ போடுங்க கூப்பிடுறதே காதில் விட மாட்டேங்குது என்ன வியாபாரம் பண்றியோ பாக்கியத்துக்கிட்ட பெருசாக சவால் விட்டு தொழிலே பேர் ஆகலன்னு சொல்லிட்டோம்
எப்படி தொழில வரா போறோமோ புரியல. பழைய இரும்பு ஈயம் பித்தாளைக்கு பெரிச்சம்பளே, பழைய இரும்பு ஈயம் பித்தாளைக்கு பெரிச்சம்பளே, பழைய இரும்புக்கு பெரிச்சம்பளோ, பழைய இரும்புக்கு பெரிச்சம்பளோ, பழைய இரும்புக்கு பெரிச்சம்பளோ, பழைய இரும்புக்கு பெரிச்சம்பளோ. ஏய் என்ன சொல்ற, எங்க வந்து எதை பார்த்து என்ன சொல்லி கூவுகிற? பழைய இரும்புக்கு பெரிச்சம்பளனே. அது சரிப்பா, அதுக்கு ஏன் ஏன் சைக்கிள பார்த்து கூவுற? பழைய இரும்ப பார்த்தா நான் கூவுறது தானே. ஏய் இத பார்த்தா உனக்கு பழைய இரும்ப தெரியுதா சைக்கிள தெரியலையா? இது சைக்கிளா? தமாஷ் பண்ணாதீங்கனே. ஏய் என்ன எகத்தாளமா போச்சா உனக்கு? அண்ணே கோவிச்சுக்காதீங்கனே, இந்த இரும்ப வித்தா பெரிச்சம்பளம் கிடைக்கும், பெரிச்சம்பளத்தை சாப்பிட்டா இரும்பு சத்தே கிடைக்கும். ஏன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, அதைத்தான் சொல்ல வந்தேன். நல்லா பேசுறியா நீ, வா வந்து உட்காரு. இருக்கட்டும் பரவாயில்லனே. அட வாயா, சும்மா என்னமோ பிகு பண்ணிக்கிட்டு இருக்க நீ. ஏப்பா இன்னொரு டீ சேர்த்து போடு. அண்ணே எனக்கு டீ வேண்டானே. அட பரவாயில்லையா, உன் காசுல தானே குடிக்க போற. ஆமா நீ எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்க? 6-7 வருஷமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேனே. 6-7 வருஷமா பண்ணிட்டு இருக்கியா நீ? ஆ என்ன வருமானம் கிடைக்குது? என்ன பெரிய இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. புது அறிவு வளத்துக்கு தான் கேக்குறேன். சொல்லு என்ன. 40 ரூபா சுத்தினா ஒரு 50-100 கிடைக்கும். இது மாதிரி லம்பா மாட்டுச்சுன்னா கையடியா. ஒரு நாளைக்கு 200-300 பாத்துருவேனே. 200-300 பாத்துருவியா? இந்த டீ சாப்பிடு. ஒரு நாளைக்கு 200 ரூபானா ஒரு மாசத்துக்கு 6000 ரூபா, ஒரு குவார்ட்டர் 70 ரூபானா 6000 ரூபாய்க்கு 80-85 குவார்ட்டர் வரும் போல் இருக்க. சே என் புத்தி அங்கேயே போகுதுப்பா. பாக்கியத்துக்கிட்ட தொழில் அதிபர் அவரேன்னு சவால் விட்டுருக்கேன், இனிமே குடியை பத்தியே நினைக்க கூடாது. சே ஓட இந்த பக்கம். ஆமா தம்பி, இதை நீ எங்க எக்ஸ்போர்ட் பண்ணி எங்க இம்போர்ட் பண்ற? நீங்க கேக்குறது ஒண்ணு எனக்கு புரியலையே. என்ன ஒண்ணு புரிய? ஓ நான் இங்கிலீஷ்ல கேட்டதுனால உனக்கு புரியல. ஐ அம் சாரி. இத நீ எங்க கொள்முதல் பண்ணி எங்க விக்கிற? கொள்முதல் தெரு தெருவா தான், விற்பனை புதுப்பேட்டனே. அப்போ நாமளும் தொழில் எதுவரா இல்லாமே? பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பெரிச்சம்பளம், பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பெரிச்சம்பளம், பழைய இரும்பு ஈயம் பித்தளைக்கு பெரிச்சம்பளம். ஐயோ இவ்வளவு கேவலமா இருக்கு, நினைச்சு பார்க்கவே முடியலப்பா. ஐயோ நம்மளால முடியாது. ஏப்பா இதே தொழில உட்காந்த இடத்துலயே சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அட என்ன நீங்க வேற, நாள் பூரா தெரு தெருவா முட்டி தேய சைக்கிள் மிஸ்ட் வரேன். அப்படி இருந்த 50-100 தேத்துறதே பெரும்பாடா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து பாக்கணும்னா 5 ரூபா கூட பாக்க முடியாது. வெறும் நாய் பொழப்பா போச்சு உன் பொழப்பு. ஐயய்யா நாய் பொழப்பா? ஆமா இதையே இவ்வளவு டீடைலா நீங்க கேக்குறீங்க. அட வேற ஒண்ணு இல்லப்பா, ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவறேன் அப்படின்னு வீட்டுல சவால் விட்டு வந்துட்டேன். ஆனா என் ரேஞ்சுக்கு உன்ன மாதிரி தெரு தெருவா அலைஞ்சா கேவலமா 4 பேர் காரி துப்புவாங்க நம்மள. என் ரேஞ்சுக்கு அப்படியே உட்காந்தமா பந்தாவா அப்படியே பத்து பத்தா வரணும், அப்படியே பத்து பத்தா செலவு பண்ணிட்டு ஜாலியா பந்தாவா இருக்கணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லியா? அதாவது நோவாம நோம்பு கும்பிடுற மாதிரி. ஐய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியா சொல்லியா, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஐய் யோசிக்கிறான், கண்டுபிடிச்சிருவான். இருக்குனே இருக்கா சொல்லு. அதுக்கு நல்ல குரல் வளம் வேணும்னே. ஆமா உங்க குரல் வளம் எப்படி? என் சரீரம் வேணா வீக்கா இருக்குமே தவிர என் சரீரம் வந்து அவ்வளவு பிரமாதமா இருக்கும். ஆமா நீ சரக்கு அடிப்பல்ல? அடிப்பேன். சரக்கு அடிக்க கையில காசு வளரேன்னா போவேன். ஆமாண்ணே நான் வெறும் வாயோட தான் போவேன். எப்படின்னு கேள, வெறும் வாயாலேயே கேட்டு 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 கட்டிங்ல ஆரம்பிச்சு கட்டிங் 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 அப்படியே ஃபுல்லு வரைக்கும் ஏத்திட்டு சும்மா ஜாலியா வீட்டுக்கு போவேன். அந்த அளவுக்கு நம்ம குரல் வளம் பேசுயா? அது போதும். வாங்க
இந்த இடம் நல்லா இருக்கு. உட்காருங்கனே. இங்கயா? இங்க தான் உட்காருங்கனே. முச்சந்தில கொண்டாந்து நிறுத்திட்டு உட்காருங்கற. உட்காருங்க, நான் சொல்றதை கேளுங்க. இங்கயே நம்ம வியாபாரம் பண்ண போறோம். நல்ல ஃப்ரீயா உட்காந்துக்கங்க. நீங்க ஒண்ணு சிரமப்பட வேண்டாம். சின்னதா ரெண்டே ரெண்டு வார்த்தை. அத மட்டும் சுதி சுத்தமா சொன்னீங்கனா அது போதும். சின்னதா ரெண்டு வார்த்தையா? ஆமா. என்ன வார்த்தை? அம்மா தாயே. ரொம்ப சின்னதா இருக்க. மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுல. சொல்லி பாருங்க, உங்களுக்கே அப்புறம் புரியும். அப்படிங்கற அம்மா தாயே ஓகேவா? அப்படி இல்லைங்கண்ணே, பசுமாடு பசியில கத்தம் பாத்தீங்களா? அம்மா. அப்படி இல்ல, அது அம்மா. அதேதான். எங்க சொல்லுங்க? அம்மா. அப்படி இல்ல, இன்னும் கொஞ்சம் அடி வயித்துல இருந்து சொல்லுங்க. அடி வயித்துல இருந்தா? அம்மா. இன்னும் நல்லா ஃபீல் பண்ணி சொல்லுங்க. அம்மா. அதேதான். எங்க சொல்லுங்க? அம்மா. தாயே. தாயே. அம்மா. அம்மா. தாயே. அதேதான். அம்மா தாயே. அம்மா தாயே. இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன், நல்லா சொல்லுங்க. அம்மா தாயே. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா. அப்படியே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருங்க பாப்போம். அப்படியா? நல்லா சொல்றேன்ல. நல்லா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அம்மா தாயே. அப்படித்தான், அதே மாதிரி சொல்லுங்க. அம்மா தாயே. நல்லா சத்தமா. அம்மா தாயே. இன்னும் சத்தமா. அம்மா தாயே. இன்னும் காதல விழற மாதிரி நல்லா சத்தமா சொல்லுங்க. அம்மா தாயே. அம்மா. பாத்தீங்களா, உடனடியா ரிசல்ட் கிடைச்சிருச்சு பாத்தீங்களா? ஆமா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, அந்தாலியே 1 ரூபா காசு போட்டு போறான். எல்லாம் உங்க குரல் வளந்தான். உட்கார்ந்த இடத்துலயே இதே மாதிரி 4 ரூபா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 தேத்திடலாம். அப்படியா? அப்ப நான் வந்து இன்னையில இருந்து பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன்ல. அம்மா தாயே. அம்மா தாயே. அம்மா. இறா இறா இறா, இந்த வார்த்தை, இந்த துண்டு, இதெல்லாம் இதுக்கு முன்ன ஆடங்கோக்கா மக்கா. டேய், என்ன என்னடா முச்சந்தில உட்கார வச்சு பிச்சை எடுக்க வச்சிட்டியாடா நீ? நோவாம நோவு கும்பிட்டுதுனா இப்படித்தான். நான் எல்லாம் உழைச்சு பிழைக்கிறவன், உன்ன மாதிரி சோம்பேறி கிடையாது. இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு எங்கன்னா போய் சாவு. என் கௌரவம் என்ன, என் அந்தஸ்து என்ன, என் மான மரியாதை என்ன, என்ன இப்படி முச்சந்தில உட்கார வச்சு பிச்சை எடுக்க வச்சுட்டு போயிட்டானே? பூங்காவனம், நீ தொழிலதிபர் ஆகணுங்கிற ஆர்வத்தை கேவலம் அந்த ஆளு உன்னுடைய 7வது அறிவையே மழுங்க வச்சுட்டு போயிட்டானே. சே. சரி, வந்த வருமானத்தை எதுக்கு விடணும்? டீ கிடைக்கி கொடுக்கலாம். என்ன பூங்காவனம், முதல்ல போடாம முச்சந்தில உட்காந்து புதுசா ஒரு தொழில் தொடங்கிட்டியாமீங்களா? அதுக்குள்ள என் நிலைமை ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? ஐயோ, எல்லாம் என் தலை எழுதியா? சரி சரி, ரெண்டு வடை கொடு, பசிக்குது. அதெல்லாம் முடியாது, பழைய பாக்கி இருக்குல்ல, காசு கொடுத்தாதான் வடை. யோ, இப்பதான் பெரும் தொழில சம்பாதிச்ச சிறு சில்லற பாக்கெட்ல சலசலன்னு சத்தம் கேக்குது பாத்தியா? நான் குடுக்கறேன், குடு, வடைய குடு. அப்பா, நல்ல சூடா தான் இருக்கு. வீட்டில் இருக்கபடியே மாறும் மாறும் ஆயிரம் ஆயிரம் ஆர்வம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். பூங்காவனம், நீ ஆயிட்டடா தொழிலதிபர். அண்ணே, மணி 1:30 ஆச்சுண்ணே. சாப்பாடு உங்களுக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வா இல்ல வீட்டுக்கு போறீங்களா? மணி 1:30 ஆயிடுச்சு. ஆமாண்ணே. டேய், நான் மாமனார் வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருந்தேன், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். டேய், பாத்துக்கோ. சரி.
அண்ணே எல்லாம் சூப்பரா இருக்குது கிளம்புங்க போட என்ன செல்வம் வெளியே கிளம்பிட்டியா ஆமாமா நான் அர்ச்சனா கூப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கேன் நல்ல வேளை சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் வந்து சாப்பிடு வா அம்மாமா என்னப்பா அம்மா நான் மத்தியம் அர்ச்சனா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கேன் நீ முதல்ல வந்து சாப்பிடு மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வா டேய் அந்த டயர் எடுத்து போடுங்கடா அங்க போடு செல்வா இன்னும் ஏன் இங்கே இருக்க வா வந்து சாப்பிடு